வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவி தொகை வழங்கும் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். 9th to 12th படிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 1000 ரூபா வேணும்டா, அது வருஷத்துக்கு 12000 ரூபா, 4 வருஷத்துக்கு 48000 ரூபா வேணும்டா. நீங்கள் என்எம்எம்ஸ் எக்ஸாமில் வந்து எழுதி சக்ஸஸ் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாமை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த என்எம்எம்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறாண்டா, 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் 8th படிக்கிறீங்க, இப்போ 2021-22 கல்வியாண்டில் வரக்கூடிய மார்ச் மாதம் 5ஆம் தேதி எக்ஸாம் நடைபெற இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான ஃபார்ம்லாம் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விருப்பம் இருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வரக்கூடிய ஜனவரி 27 தேர்வு கட்டணம் 50 ரூபாயும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் யாரெல்லாம் எழுதலாண்டா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். மெட்ரிக், சிபிஎஸ்இ மாணவர்கள் எழுத முடியாது. ரெண்டாவது, ஃபைனலாக உங்கள் பேரண்ட்டுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். 1.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அது எக்ஸாம் எழுத எலிஜிபிள், ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் 6695 பேரை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க, 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து எழுதுவாங்க. அதில் ஒவ்வொரு ஆண்டும் 6695 பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுதி உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பெற தகுதியான மாணவர்கள் எத்தனை பேருண்டா, ஒவ்வொரு ஆண்டும் 6695 பேர் மட்டும்தான். இந்த பேப்பர் வந்து 2 பேப்பராக இருக்கும், சேட் பேப்பர், மேட் பேப்பர். ஒவ்வொரு பேப்பருக்கும் 90 மதிப்பெண்கள். மேட் என்பது மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, ஃபுல்லாக மனத்திறன்களை சோதிக்கக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெண்டல் எபிலிட்டி மேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ரெண்டாவது, சேட் பேப்பரும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் இருக்கும், 35 மார்க்ஸ் சயின்ஸில் இருக்கும், 35 மார்க்ஸ் சோசியலில் இருக்கும். இதில் மினிமம் வந்து கேஸ்ட் வைஸாக தான் அவங்க வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 50க்கு மேலே மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, 50% நீங்கள் மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது, 7th மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் முழு பாடத்திட்டத்தையும் படிக்கணும். 8th வந்து இப்போ ஃபுல் புக்காக தான் இருக்குது, அதையும் ஃபுல்லாக படிங்க. 7th and 8th ஃபுல்லாக படிக்கலாம். 8th வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் மட்டும் படிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 8th வந்து ஃபுல் புக்காக இருக்கனால நீங்கள் 7th-ஐயும் 8th-ஐயும் சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் பக்காவாக படிச்சுக்கோங்க. அந்த மேட் ப்ராப்ளத்தை வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். குறைந்தது கடந்த வருஷம் ஒரு 4 ஆண்டு கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணாவே நீங்கள் அந்த எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இப்போருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த என்எம்எம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ணி 48000 ரூபா 4 வருஷத்துக்கு சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக சார், 10th வந்து NTSC எக்ஸாம் இருக்குது. அந்த மாணவர்கள் வந்து நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு 7 வருஷத்துக்கு இருக்குது. அதனுடைய வீடியோ லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி அந்த 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி